இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து மலைத்தேன்னு சொல்கிறது, ராக்பி எப்பிஸ் டொசட்டான்னு சொல்கிறது. இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ஹைட்டான இடத்துல தான் வந்து அது கட்டும். இது எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒர்க் இல்லை. அது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக உங்களுக்கு சில ட்ரைபிள்ஸ் அது ப்ராக்டிஸில் இருக்கிறவங்க தான் அதை எடுக்க முடியும். நான் ஜூம் பண்ணியிருக்கேன், அந்த எங்கே இருக்குன்னு பாருங்கள் அந்த கனி. ஸோ காட்ஸ் கனி வந்து ஏன் சில பேர் கேட்குறாங்க இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. தயவுசெய்து இது அந்த கனியை வந்து மார்க்கெட்டில் இருக்கிற கனியோட தயவுசெய்து கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் இருக்கிற வேல்யூ வேறு, அதுவும் இருக்கிற இடம் வேறு. இது நம்ம ஒரிஜினல் இந்தியன் பி எபிஸ் டொசட்டா அப்படிங்கிற உயிரினம். இதை இப்போ எடுப்பாங்க, எப்படி எடுக்கிறாங்கன்னு பாருங்க. இது மோஸ்ட்லி யாருமே எடுக்க முடியாத இடத்துல தான் வந்து கட்டும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெகுலராக எடுத்து ப்ராக்டிஸில் இருக்கிறவங்க மட்டும்தான் இது மாதிரி எடுக்க முடியும். ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். சில பேர் இது வந்து கடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக கடிக்கும், அது முறையில்லாமல் எடுத்தாங்கன்னா கடிக்கும். இது நிறையா அவங்க டெக்னிக்ஸ் வச்சுருக்காங்க. அந்த புகையை எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த புகையில் வைக்கிற இலை கூட வந்து பார்த்தீங்கன்னா அது டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சில இலையெல்லாம் அவங்க ஆட் பண்ணி வச்சு அது கடிக்காத மாதிரி தான் எடுப்பாங்க. எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு பார்த்தீங்களா, இந்த மரம் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 200 feet இருக்கும். அவ்வளோ பெரிய மரம் அது. ஆனால் இப்போ எடுக்க போகிறோம்னா பெரிய மேலே இருக்கணும். ஆமாம், 20 வருஷம் எடுத்துகிட்டு இருக்கோங்க. இங்கே எடுத்துகிட்டு இருக்கீங்களா? இந்த சீசன் ஆனால் இங்கே வந்துடுமா? இது நீங்க சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ்ல இது மூலமா ஸ்மார்ட் இந்த வேப்பம் இந்த தல பந்தம் தானே கட்டுவோம். போ தேனிக்கு ஒரு ஆவத்து வராது, நாங்க சேஃப்டியா எடுத்துடுவீங்க. இங்க எந்த ஒரு இது இல்லாம பந்தத்துல அப்படி புகை மலை தேன்கிறது இந்த மாதிரி ரொம்ப ஹைட்டான இடத்துல, இந்த மாதிரி ஹைட்டான இடத்துல தான் இருக்கும் அது. ஓ சரி, ஓகே, பார்க்கலாம். அப்போ நீங்கள் எடுக்கிறது எடுத்து கொண்டு வாங்க. இப்போ அப்பமையாகவும் இருக்கலாம், அதிகமாகவும் இருக்கலாம். சில பேர் கேட்குறாங்க எப்போ தேன் எடுக்கணும், அமாவாசைக்கு முன்னாடி தேன் எடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் கிடையாது. இப்போ இந்த இடத்துல இருக்குன்னா இந்த சர்க்கிளில் வந்து இருக்கிற பூ எப்படி அது நிறையா இருந்ததுன்னா அது பூவோட தன்மையை பொறுத்து அதோட தேனும் இருக்கும். தேன் வந்து பார்த்திங்கன்னா அதோட டேஸ்ட்டு, ஸ்மெல்லு, கலரு எல்லாமே வந்து என்ன பூ இங்கே அதிகமாக இருக்கோ அது எந்த பூவோட நெக்டார் எடுக்குதோ அதோட தன்மை தான் அதுலேயும் இருக்கும். பரிசம் ஃபுல்லாக ஒரே மாதிரி டேஸ்ட்டோ இல்லை ஒரே மாதிரி ஏன் வந்து இருக்காது. அவர் எப்படி வந்தார் பார்த்தீங்களா? இங்கிருந்து இதெல்லாம் படத்துல தான் வந்து பார்த்துருக்கோம். இந்த மாதிரி அந்த மரத்துலேருந்து இந்த மரத்துக்கு வர்றதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக வந்துட்டார். ரெண்டு கயிறு ஹேண்டில் பண்ணணும், ஒரு கயிறு ஒழுக்குச்சுனாலும் நமக்கு இங்கே பயமாக இருக்கு. ஒரு கையில் வச்சுருக்காரு பார்த்தீங்கன்னா அந்த வேப்பலையில் செஞ்ச அந்த புகை மூட்டம், அதுதான் வந்து அவர் இந்த பீஸ்லாம் கடிக்காமல் இருக்கிறதுக்காக அவர் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறது. இது வந்து அவர் தீயை வச்சு அதை கொள்றதோ அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த பீஸை வந்து அவங்க வந்து அவங்களோட காடை வந்து வர்ஷிப் பண்ணுறாங்க. ஸோ நம்மளை விட அவங்க ரொம்ப அதுக்கு மரியாதையும் வந்து கொடுக்குறாங்க. நிறையா நேச்சுரல் லவர்ஸில் சொன்னாங்க இந்த மாதிரி அவங்க பீஸை வந்து கொல்றாங்க
அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இவங்க வந்து பீஸை வந்து பாதுகாக்கிறாங்க. இந்த பீஸ்லாம் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, நிறைய இப்போ பெஸ்டிசைட் அடிக்கிறதும் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதும், நிறைய இம்போர்ட்டட் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமர்ஷியல் யூஸ்க்காக நிறைய வளர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறது, அப்புறம் அதுக்கு சுகர் சிரப் கொடுக்கறது, அது ஒரே இடத்துல இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறையா டிசீஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த பீஸும் இந்த பீஸும் வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் மிங்கிள் ஆகும் போது, அது அந்த பூச்சி எடுத்த பூவில் இது போய் தேன் எடுக்கும் போது நிறைய அதுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொற்று நோய் வந்து வர்றதுக்குன்னு நிறையா வந்துட்டுருக்கு. இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஒரு 4 காலனி இருந்துச்சு, இந்த தடவை ஒன்று தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா ரீசன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வெளியே கொண்டு வரணும், ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் காட்ஸ் ஹனி சார்பாக நாங்கள் இந்த வீடியோஸ்லாம் போடுறோம். சனசாமி அவ்வளோதானா? அப்படியே ஒரே நிமிஷம். எடுத்து முடிச்சிட்டாரு. கையில் அவரோட கொண்டு போன அந்த சட்டியும் அவரோட கிபோன்ஸ் எல்லாத்தையும் அப்படியே கொண்டு வந்து இறங்கிட்டுருக்காரு. ஸோ பேலன்ஸ் அவட அந்த இடம் வந்து அப்படியே விட்டுட்டார். ஹனி மட்டும் எடுத்துட்டு மிச்சதெல்லாம் அப்படியே விட்டுட்டாரு. சில டைம் டவுன்ஷிப்புக்குள்ளே எடுத்துட்டேன். சில டைம் டவுன்ஷிப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாக ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க, அதனால் ரிமூவ் பண்ணிடுவாங்க. மோஸ்ட்லி அவங்க ஹனி மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே இந்த மாதிரி விட்டுருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் இதை ஸ்க்வீஸ் பண்ணி இதில் மாய்ஸ்சர் அதிகமாக இருந்தது அப்படின்னா அதை வெயிலில் வச்சு அந்த மாய்ஸ்சரை ரெடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் பாட்லிங் பண்ணி லேபிளிங் பண்ணி ஆஸ் பர் நம்ம கவர்மெண்ட் நார்ம்ஸ் பிரகாரம் லேபிளிங் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு காத்ஸ் ஹனி வந்து உங்களுக்கு ரீச் ஆகுது. நிறையா பேர் கேட்குறாங்க ஹனிக்கு வந்து கெட்டு போகாது, ஸோ இதுக்கு எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் எஃப்எஸ்எஸ்ஐ நார்ம்ஸ் பிரகாரம் அதில் வந்து நம்ம மினிமம் ஆஃப் த ஒரு 2 இயர்னா 2 இயர் 1 இயர்னா அந்த லேபிளில் வந்து மென்ஷன் பண்ணால் தான் நம்ம ப்ராடக்ட் வந்து ஒரு ஷாப்லேயோ இல்லை ஒரு ரீட்டைல எந்த இடத்துலையாக இருந்தாலும் அதை வைக்க முடியும். ஸோ அதுக்காக தான் போடுறது. ஸோ ஹனிக்கு வந்து எக்ஸ்பைரி கிடையாது, அஸ் வெல் நம்ம கவர்மெண்ட் நார்ம்ஸ்க்காக அது போடுறது. நம்ம ஹீரோ வராரு, பார்த்து பார்த்து சார். ஈ கடிக்கல இன்னைக்கு வா. என்ன ஹைட்டு இப்போ திரும்ப இதை முடிச்சுட்டு நைட் எடுப்பீங்களா? நைட் அங்கே போய் 4 கூட எடுப்பீங்க? நிஜமானவே பயங்கர கஷ்டம். ஸோ இப்போ நம்ம விட்டதுனால திரும்பி அதை போய் அங்கே அப்படியே கட்டிருச்சு. இங்கே எவ்வளோ இருந்ததுங்க இதில் தேனே? தேனே இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மாதிரி தேன் இல்லாமையும் போயிடும். ஆ பக்கத்தில் காமி ஓ தேனே இல்லை. ஆ இவ்வளோ நேரம் உழைப்புக்கு வேஸ்ட்டு. எடுத்துட்டு எடுத்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அசால்ட்டாக வந்து மாதிரி சொல்லிடுறாங்க உங்கள் ஹனியை இவ்வளோ விலை 200 ரூபாய்க்கு நிறைய பக்கம் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப இதை பார்த்தாதான் அதனாலதான் உண்மையாலுமே நாங்க எடுக்கிறோங்க. நான் இது வந்து எடுத்து போகணும், அதுக்காக தான் எடுக்கிறோம். எப்படி அதுங்க எங்களுக்கு ரொம்ப வருஷமா இவரு தான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. இவங்க ஊர்ல இவங்க சொந்தக்காரங்க இவங்கள்ட்ட இருந்துதான் நாங்க தேன் வாங்குவோம். இதுல அவங்க நம்மளுக்கு என்னன்னா எப்படி சொல்றது, கொம்பு தேன், அடுக்கு தேன், மலை தேன் எல்லாமே எடுத்து கொடுப்பாங்க. இவங்கள்ட்ட இருந்து தான் நாங்கள் தேனை வந்து லேன் பண்ணிட்டு இருக்கோம். அவங்கள கேள்வி கேட்டா தெரியும்.